விகட நேயர்களுக்கு வணக்கம். மதுரை அவனியாபுரத்தில் நடந்த தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு போட்டியில் கார்த்திக் என்ற 21 வயதான இளைஞர் 6 சுற்றுகளில் 24 காளைகளை அடக்கி முதல் பரிசான காரை தட்டி சென்றுள்ளார். கார்த்திக் கிட்ட தான் நம்ம இப்ப பேச போறோம், வாங்க பேசலாம். இந்த 3 வருஷமா நல்லா அவனா பிடிச்சு வந்தேன், நாங்களே ஆச்சரியப்பட்டோம். இறங்கினே ஒரு 10 வாடி இறங்கியிருப்பேன். 10 வாடி இறங்கி அப்புறம் போன வருஷம் அவனியாபுரத்தில் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கினேன். அப்புறம் இந்த வருஷத்துல வந்து எப்படினாலும் போடணும், 1st ப்ரைஸ் வாங்கணும். ரொம்ப உலகத்திலே அவனை பெத்தப்ப கூட அவ்வளோ சந்தோஷம் இல்லை. இப்போ நான் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப பெருமையாக இருக்கு. மதுரை மாவட்டம் அவனியாபுரம், இதான் கார்த்தி, மாப்பிள்ள கார்த்தி. நேற்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு, 24 காலை அடக்கி முதல் பரிசு. மாமா நான் தான், சண்முகம் என் பேர். சின்ன வயசுலேருந்து மாடு வளர்க்குறதுல ஆர்வப்பட்டேன். நல்லா ஆரம்பத்தில் நல்லா கபடி பிளேயர். இப்போ இந்த 3 வருஷமாக தான் ஜல்லிக்கட்டில் மாடு வளர்க்குறதா, அந்த மாடுகளோட சேர்ந்து நல்லா பழைய அவன் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறனால இவனுக்கு அந்த ஆர்வம் வந்துருச்சு, மாடு பிடிக்க ஆர்வம் வந்துருச்சு. அதனால் இப்போ இந்த 3 வருஷமாக நல்லா அவனாக பிடிச்சி வந்தேன், நாங்களே ஆச்சரியப்பட்டோம். இந்தளவுக்கு பரவாயில்ல, மாடு பிடிக்கிறான் சரி அப்படின்னு சொல்லி அவனை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, நம்ம டீமில் 20 பேர் இருக்காங்க, வந்தியம்மன் வடமாடு குழுன்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து அவனை ஊக்குவிச்சு லாடா மாடு பிடிக்க ஆரம்பித்தோம். ஒரு 3 வருஷமாக ஒரு 10 தான் இருக்கும், எண்ணிடலாம். அவன் போன கலங்கள்லாம் எண்ணிடலாம். 3 வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆளாகிட்டான். ஒரு 10 கலந்தான் வந்திருக்கேன். போன வருஷம் அவனியாபுரத்தில் 16 காலையோ 17 காலையோ அடக்கி 3 ப்ரைஸ் வாங்கினேன். இந்த வருஷம் 24 காலையோ அடக்கி 1st ப்ரைஸ் வாங்கிட்டான். கார்த்திகே என்னுடைய அம்மா, நான் மிக சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 வருஷமாக தான் மாடு பிடிக்கிறேன். எங்கள் இதில் யார் மாடு பிடிச்சதில்லை, என் பையன்தான் மாடு பிடிக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் ஊருக்கும், இந்த ஊரோட மக்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜல்லிக்கட்டு வடத்துக்கு எல்லாத்துக்குமே போவேன். மேலுகாலெலாம் காயமாக இருக்கும், வந்து படுத்தாலும் வைவேன். ஏன்னா காசு கட்டி நான் உனைய படிக்க வச்சுருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், இப்படி போகிற இடம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு தெரியாமல் பனியனை தூக்கிட்டு போயிடுவேன், விரதம் இருப்பேன். இந்த போகிறேம்மா, அதனால் நீ கறி மீன் புழங்கா, அது என்னென்னா விரதம் இருக்கும். அப்போ தான் எனக்கு தெரியும், சரி ஜல்லிக்கட்டுக்கு போகிறேன், இந்த வருஷம் அப்படி இருக்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. 3 பசங்க, இதுதான் மூத்த பையன். நம்ம அம்மா அப்படி பாவம் கஷ்டப்படுதே அப்படின்னு நினச்சி படிப்பையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு, நம்ம தம்பியை 2 பேர், அவங்க 2 பேரும் செல்லு இருக்க வேண்டாம், செல்லு கூட இல்லை, வாங்கிக்கடா நான் அம்மா கடை வாங்கி கூட வாங்கித்தரேன், வேணாமே வேணாம், நீயே கஷ்டப்படுறேம்மா வேணாம்மா. ஏதோ வீட்டில் இருக்கிறதா இருக்கோ இல்லையோ ஓடிடுவேன் வேலைக்கு, சித்தாள் வேலைக்கு தான் போகிறேன். காசு கட்டி நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் படிக்கிறியான், 3 பசங்களும் நல்லா படிப்பாங்க. நம்ம அம்மா கஷ்டப்படுதே, சித்தாள் வேலைக்கு போய்ட்டு காலேஜுக்கு போய்ட்டு இப்படி அதில் இறங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பேர் கார்த்தி, மதுரை மாவட்டம் அவனியாபுரம். நேற்று நடந்த ஜல்லிக்கட்டில் 1st ப்ரைஸு. 6th பேஜில் வந்து 19 மாடு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் கடைசியில் மாமா எல்லாரும் என்கரேஜ் பண்ணனால அப்புறம் கடைசியில் ஒரு 7 மாடு பிடிச்சி அப்புறம் 24 மாடு வந்துருச்சு. 1st சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அவனியாபுரத்தில். நான் காலேஜ் படிக்கிறேன், 2nd இயர் படிக்கிறேன், நாகரத்ன காலேஜில். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. முன்னாடி வீட்டில் மாடு வளர்த்தாங்க, அப்படி நானும் வளர்த்தேன். அப்புறம் மாடு அப்படியே நம்மளும் அப்படியே சின்ன வயசுலேருந்து அப்படி விளாண்டு அப்புறம் மாடு பிடிக்க இறங்கினேன். ஒரு 10 வாடி இறங்கியிருக்கேன். போன வருஷம் அவனியாபுரத்தில் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கினேன். அப்புறம் இந்த வருஷத்துல வந்து எப்படினாலும் போடணும், 1st ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி 1st ப்ரைஸ் வாங்கியாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. 1.5 மாதம் விரதம் வந்து இது பண்ணோம். அப்புறம் மாட்டுக்கு வந்து நீச்சல் பயிற்சி, இந்த மாதிரி ரன்னிங், காலைல எழுந்திரிச்சோன்னே ரன்னிங் போவோம், மாட்டுக்கு நீச்சல் பயிற்சி கொடுப்போம். இப்படி கொடுத்து அப்படியே உடம்பு ஃபிட்னஸ் ஆகி எல்லாம் பண்ணோம். அப்படியே மாடை அப்போ பாடுறதுக்கு 1 நாள் போட்டு விளாடுவோம் நம்ம ஊர்லேயே வச்சு. அதனால் அந்த ட்ரைனிங்லேயே அப்படியே இதாகிடுச்சு. ஒரு மாதமாக விரதம் இருந்து அவன் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கணும், நான் மேடைக்கு ஏறணும், பரிசை வாங்கணும், அந்த கப்பை வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கியிருக்கான். எங்கள் குடும்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கள் மக்கள், எங்கள் தெரு, எங்கள் ஊருக்கே எங்கள் பெருமை தேடி தந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்கொலை வந்து 2019 நம்ம விருதுநகர் மாவட்டம் நெல்லிக்குளம், அங்கே தான் ஃபஸ்ட்டு இல்லை எங்கள்கிட்ட யார்ட்டையுமே சொல்லலை. அவன் சும்மா இன்னொருத்தவங்க மாடோட வேடிக்கை பார்க்க போகிறேன், என் ஃப்ரெண்டெல்லாம் போனாங்க, பசங்க எல்லோரும் போனாங்க வேடிக்கை பார்க்க போகிறேன் தான் நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அங்கே 8 மாடு பிடிச்சிட்டேன். அவன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைனா யாருமே முதல் காலத்தில் 8 மாடு பிடிச்சது எனக்கு தெரிஞ்சு இல்லை.
முத ஜல்லிக்கட்டு என்னன்னு தெரியாம முத காலத்துல போய் எட்டு மாடு பிடிச்சது இவன் மட்டும்தான். அதுக்கப்புறம் 2020 பார்த்து அவனியாபுரத்துல இறங்கி ஃபர்ஸ்ட் கலாம் அவனியாபுரத்துல இறங்கினியா, ரெண்டு மாடு தான் பிடிச்சான், ரெண்டு மாடு பிடிச்சான். அதுக்கப்புறம் அவனை முடியல, சரி அப்படியே நம்ம அவன் பசங்க மாடு எல்லா மாடையும் மாடவுக்கு ஆரம்பிச்சு மாடவுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் போன வருஷம் கோயம்புத்தூர் அவனியாபுரத்துல 16 மாடு பிடிச்சான், மூணு தேர்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. அப்படியே அப்புறம் கோயம்புத்தூர்ல ரெண்டு மாடு தான் பிடிச்சான். இந்த வருஷம் வந்து அவனியாபுரத்துல 24 மாடு பிடிச்சிருக்கான். இதுவரை வந்து ஜல்லிக்கட்டுலாம் வந்து படிக்காத பாமர மக்கள் அவங்க தான் மாடு பிடிச்சி தெரிவாங்க. மாடு பிடிச்சாலே சொல்லுவாங்க, நான் படிக்கிறேன் அறிவு இல்லையா என் மாடை பிடிச்சி தெரியல அப்படின்றாங்க. ஆனால் அப்படி கிடையாது, இவன் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன், அப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் படித்து இப்போ மாடு பிடிக்கிறேன். இது மட்டும் இல்லை, எத்தனையோ போலீஸ் படிக்கிறாங்க, வழக்கறிஞர், காவல்துறை, எல்லா பேருமே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாடு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக ரொம்ப சப்போர்ட்டு இவன் காலேஜ் தான். இவன் அவனியாபுரத்தில் போன வருஷம் தேர்ட் பிரைஸ் வாங்கின தெரிஞ்ச உடனே அந்த கப்பை காலேஜுக்கு கொண்டு வர சொல்லி காலேஜோட பிரின்சிபல் ஓனர் எல்லாம் ரொம்ப பாராட்டி அவனுக்கு வந்து ஃபீஸை வந்து ரெண்டு செமஸ்டருக்கு வந்து ஃபீஸை வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து என்ன என்ன இன்னும் வந்து இந்த அடுத்த ஜெனரேஷன் வந்து இது அவங்க கொண்டு போய் சேரணும்னா இந்த விளையாட்டையும் தமிழக அரசு கோரிக்கையாக ஏற்று ஒரு ஒரு அரசாங்க வேலை ஏதாவது கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு விளையாட்டு தான், ஆனால் அது விளையாட்டை பார்க்க மாட்டாங்க, அது ஒரு நாள் வேடிக்கையாக பார்த்துட்டு போயிடுறாங்க. அவங்க அந்த கப்பு வாங்குறது சரி, அந்த மேடை ஏறுறதோ சரி, அதை மூணு நாளில் எல்லோரும் மறந்துடுறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஆட்சிகளை நான் நம்புகிறோம். ஏதாவது ஒரு அரசாங்க வேலைக்கு எல்லாம் இவனை சார்ந்து இவனை மட்டும்ல இவனை மாதிரி மாட்டு பிடிக்கிற எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கிற நம்புகிறோம். எங்களோட கோரிக்கையும் thank you.